நான் ஃபர்ஸ்ட் டைம் வாசக சாலையில் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அஃப்கோர்ஸ் இது வந்து சினிமாவில் என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் ரெக்கார்ட் பண்ணிடல. ஒரு நாள் ஃபுல்லாக நான் கெக 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 கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அது வந்து ரித்தமில் வந்து அந்த சிரிக்கணும், ஸ்கேலில் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஆர்ஜேவாக இருந்தேன் ரொம்ப முன்னாடி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து நான் ரேடியோலேயே இல்லை, அதாவது ஆர்ஜேவாக இல்லை, ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸாக இல்லை. நான் வந்து டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணிகிட்ருக்கேன் சன் டிவியில். வாய்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் சில இடங்களில் என்னோடய வாய்ஸஸ்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஆர்ஜே ஃபுல் ஃபோர்ஸ்டாக பண்ணுறதில்ல. அப்போ வந்து இந்த படம் வந்தப்போ 2006 ஐஎஸ் அப்போல்லாம் வந்து என்னோடய ஷோஸ் வந்து ரொம்ப பிரபலம், நிறைய பேருக்கு ஆர்ஜே கண்மணினா தெரியும். அந்த அதனால் வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நான் வந்து பாடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிமுகம்லாம் யாருக்குமே கிடையாது. இந்த படத்தில் வந்து இவங்களுக்கு வாய்ஸும் நான் தான் கொடுத்துருந்தேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, இந்த வாய்ஸ்க்காக தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பாட்டு வந்து பாடினேன், ஃபஸ்ட்டு கேகே பாடி பாம்பேலேருந்து ரெக்கார்டாகி வந்துடுது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு புதுசாக ரெக்கார்ட் பண்ண, ஏன்னா என்னோடய ஷோவில் வந்து என்னோடய வாய்ஸும் சரி, அதில் நிறைய கமெண்ட்ஸ் அவங்களோட கான்வர்சேஷன் காலர்ஸோடு இருக்கும்போது நான் சிரிக்கிறதும் சரி, அது வேறு வழியில் நான் சொல்லிதானோ, அது ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. ஸோ அதனால் இந்த பாட்டையே இப்படி வடிவமைச்சிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து எனக்காகவே க்ரியேட் பண்ண ஒரு சாங் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். செம்ம ஜாலியாக இருந்தது இந்த ரெக்கார்டிங். பரத்வாஜ் மியூசிக் டைரக்டர் அவரோட ஸ்டுடியோவில் தான் பண்ணோம். எனக்கு வந்து எல்லோரும் முன்னாடி சிரிக்க முடியல அப்படின்னு நான் ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டேன். அப்புறம் வந்து இந்த ரோலிங் கர்ட்டன் இருக்கும்ல, எல்லாத்தையும் இழுத்து விட்டாங்க. நான் மட்டும் பூத் பங்களா மாதிரி உள்ளே இருந்துட்டு சிரிச்சுட்டே இருப்பேன் நான், ஸ்கேலில் எல்லாம் திரும்ப சிரிக்கணும் திரும்ப சிரிக்கணும் அப்படின்னு. அப்புறம் இதில் நிறைய டைலாக்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைலாக் ஏற்ற மாதிரி எனக்கா தோணின்னு அதெல்லாம் வந்து சொன்னது தான். ஸோ சில டைலாக்ஸ் மட்டும் வந்து இதான் சொன்னமா, ஏதாவது டைலாக்ஸ் வந்து அங்கே சொல்லி கொடுத்தாங்க. மற்றபடி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் அ கமெண்ட்டாக நான் சொல்ல போய் இது நல்லா இருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த பாட்டை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணினோம். அப்போவே எனக்கு வந்து கேக்கேனா ஓரளவுக்கு யாருன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து ஆர்ஜேவாக இருந்ததுனால எனக்கு வந்து எல்லா சிங்கர்ஸோட அண்ட் லிரிசிஸ்டோட எல்லா க்ரெடென்ஷியல்ஸும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து கேகேவோட பாடல்களை வந்து வேறு யாரோ பாடினாங்க அப்படின்னு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அது எதனாலனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட தமிழ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். எங்கேயோ பாழ்த்து அப்படிலாம் அவர் பாட மாட்டார். ஸோ அதனால் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஹரிஷ் ராகவேந்திரான் கூட நினச்சிருக்காங்க நிறைய சாங்ஸை, சிமிலாரிட்டி இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே கூட. இவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. நான் வந்து இது நாங்கள் வந்து கேகே அப்படின்னு சொல்லி சொல்லியே நாங்கள் நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறதுனால வி ஹாவ் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் ஆஃப் கேகேயோட என்ன ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் நாங்கள் வந்து இதுலேயும் எங்கே அந்த 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 இங்கிலீஷ் ஹிந்தி வாழை அடிக்குதுன்னா நாங்கள் கண்டுபிடிப்போம் தேடிலாம். ஆனாலும் இவர் வந்து ஒரு வண்டர்ஃபுல் சிங்கர். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் கூட சேர்ந்து பக்கத்து பக்கத்தில் நின்றுலாம் இந்த பாட்டை பாடலை, பிகாஸ் அது அவருக்கு வந்து கண்டிப்பாக அது கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்கும். நான் இது சிரிக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது அப்படின்றத நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். பட் பொதுவாக வந்து நம்ம மக்கள்லாம் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு எங்கேயாவது போனால் ஃபேமிலியில் கூட வச்சுக்கோங்களேன், எங்கே பாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த பாட்டு கேட்டது எங்கே சிரி அப்படிம்பாங்க, எப்படி சிரிக்கிறது திடீர்னு அப்படின்லாம் தோணும். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கேகேவோட உண்டு. ஈஷா வந்து ஏதாவது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு ஆல்பம் வந்து எனக்கு டைரெக்டாக ஈஷாலேருந்து வரல, ஒரு மியூசிக் கம்போசர்கிட்டேருந்து, பால் ஜேக்கப்னு சொல்லிட்டு இஸ் அ மியூசிக் கம்போசர், அவர் ஏஆர்எம்மானோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு வந்த ஒரு மியூசிக் ப்ராஜெக்டில் இதே மாதிரி ஒரு ஒரு சாங் வந்து நான் கேகேவோட ஷேர் பண்ணினேன். அது வந்து மரம் நடுறது மரம் வளர்க்குறத பற்றினா ஒரு ஒரு கருத்தை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சாங்லாம் இப்போவும் கூட அங்கே இருக்குது. அந்த பாட்டு வந்து இந்த ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே இப்போ பூத்துச்சான்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இலாபரேட் பண்ணி அந்த போர்ஷனும் உள்ளே வர மாதிரி ஒரு சாங், அதுவும் நான் வந்து அவரோட தான் ஷேர் பண்ணேன். எனக்கு இது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னுலாம் எனக்கு அப்போ ரியலைஸ் பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு அப்படி ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா அவரோட மற்ற சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய ஒருத்தரோட வந்து ஒரு ஷேர் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியுதுல, அது செம்ம கெத்து ஃபீலிங் தான், அது செம்ம ஜாலியாக தான் இருந்தது. பட் அதே மாதிரி இப்போ அவரோட டிமைஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, அதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் வந்து ஹீ இஸ் அ நர்டன் சிங்கர், அவருக்கு ரொம்ப பிடிச்ச தொழிலே வந்து பாடுறது தான். யார் வந்து ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து
அந்த அந்த லாஸ்ட் பிரெத்தே வந்து அங்கே தான் அப்படின்றது வந்து அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்தது. அது அது அந்த அந்த மரணத்துக்காக வருத்தப்படுறேன். அதே நேரத்தில் அவர் அந்த போன முறை இருக்குல்ல, அது வந்து அப்போனா அவர் எந்த அளவுக்கு இசையை நேசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அஃப்கோர்ஸ் அதில் வந்து ஹார்ட் அட்டாக்னு இருக்குது, சில நிறைய மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஒரு மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற ஒரு ஆஸ்பெக்ட் ரீசன்னு வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப ஆராயாமல். ஸோ அதுதான். மற்றபடி கேகே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது சிங்கர் கிடையாது. அமேசிங் சிங்கர், வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட், கிரேட் பிளேலிஸ்ட். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி தான், அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாது. Thank you so much.